கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிட்காயினோட ப்ரைஸ் வந்து அதிக அளவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு, மேபி வந்து அது டவுன் ஆகிட்டே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இனி வந்து அது குயிக்காகவே $45,000 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணும் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் தி அனலிஸ்ட் வந்து எல்லாருமே இந்த கருத்து தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ விரைவிலேயே 45,000 அப்படிங்கிற டார்கெட்டை வந்து அது ரீச் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதாவது பிட்காயினுக்கு ஆதரவாக சிலரும் அண்ட் வந்து பிட்காயினுக்கு எதிராக சிலரும் வந்து கருத்துக்களை வந்து அடிக்கடி வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிட்காயினை நம்பாதீங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, பிட்காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ட்டின் லேபரே, இவர் வந்து இவரும் ஒரு அனலிஸ்ட் தான். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21st century கோல்டும் அண்ட் வந்து பிட்காயின் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு, அடுத்ததா இது வந்து பிட்காயின் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று, ஒரு நிலையற்ற தன்மையை குறிக்குது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்காது, இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான கருத்தை வந்து அவர் ரீசெண்டாக ஒரு செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற நியூஸ்மே வந்து பிட்காயின் பற்றின விமர்சனம் தான். இந்த பிட்காயின் அப்படின்னு பார்க்கும்போது ராபர்ட் கியோஸ்கி, இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேடோட ஃபேமஸான ஆத்தர், இவர் புக் எழுதியிருக்காரு. அண்ட் இவர் கொடுத்துருக்கிற கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் வந்து கோல்டு சில்வர் எல்லாமே அக்டோபர் மந்தில் மிகப்பெரிய அடி விழும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து விழுந்துடும், அது அதனோட வரிசையில் தான் பிட்காயினும் வருது. நெக்ஸ்ட்டு அதாவது வர்ற அக்டோபர் மந்தில் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு. பிட்காயினுக்கு எதிராக குரல் கொடுக்குறவங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய பில்லியனர் ஆன கேலக்ஸி டிஜிட்டலோட சிஇஓ ஆன மைக், இவர் வந்து என்ன கொடுத்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கு, இது வந்து நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும், இந்த மாதிரி சைனா பேன் பண்ணுற நியூஸ்னாலெல்லாம் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் நஷ்டத்தை சந்திக்காது, சைனாவோட பேன் பண்ணுற நியூஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்குது, பேன் பண்ணுற நியூஸ்லாம் வந்திருக்குது சைனாவை பற்றி, இதனால் வந்து பாதிப்பு எதுவும் இல்லை, பிட்காயின் வந்து நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆதரவான செய்தியை இந்த கேலக்ஸி டிஜிட்டலோட சிஇஓ மைக் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட்டு அப்கமிங் ஈவெண்ட் செக்மெண்ட்டு. இதில் நிறைய நியூஸ் இருக்கிறதுனால டைரெக்டாக இதனோட பார்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் ஓசிடி நெட்ஒர்க்கோட காயினான ஓசிடி காயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 27/9/2021 10 AM வந்து டெபாசிட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இதனோட பேர்னு பார்த்தீங்கன்னா USDT அண்ட் USDC பேரில் வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 28/9/2021 10 AM இது ஸ்டார்ட் ஆகுது. டெய்லியுமே ஏதாவது ஒரு கிரிப்டோ வாலெட் வந்து லான்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹனி கிரிப்டோ வாலெட் அப்படின்ட்டு புதுசாக இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காயின்ஸ் பிட் எக்ஸ்சேஞ்சில் கம்பே காயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 27/9/2021 இன்றைக்கி லான்ச் ஆயிருக்கு. அடுத்தது மிகப்பெரிய ஈவெண்ட்னே சொல்லலாம், பல்காடாட் அண்ட் குசாமா இந்த ரெண்டுமே வந்து பெர்லின் மீட்டப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க 27/9/2021 இன்னைக்கு. அடுத்து ஃபெமிலியரான எக்ஸ்சேஞ்சான கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் டெய்லியும் பல காயின்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டே தான் இருக்குது. அதனோட வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிபிஎன் காயின் வந்து USDT பேரில் லான்ச் ஆகுது. இன்றைக்கி வந்து 10 AM ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வித்ட்ராவல் வந்து நாளைக்கு 28/9/2021 10 AM UTCக்கு வித்ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது பிட் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் மூவ் காயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க 28/9/2021 10 UTCக்கு. அதனோட ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிறது September 29/17 UTCக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிட் குளோபல் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன கைகன் இனு காயினோட செகண்ட் பேர்னிங் வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சர்ப்ரைஸ் பேர்னிங் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ட்டும் அவங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் 28/9/2021 4 AMக்கு
இன்டெக்ரல் காயின் IDGR காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. USDT பேரில் வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது லவுட் காயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்சில். டெபாசிட் ட்ரேடிங் அண்ட் வித்ட்ராவல் எல்லாமே வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. USDT பேரில் வந்து இப்போ இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. வேணுன்றவங்க ஹார்ட் பீட் எக்ஸ்சேஞ்சில் இந்த காயினை நீங்கள் பை பண்ணலாம். நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நியூ லிஸ்டிங்கில் நம்ம பார்க்குறது கூகாயின் எக்ஸ்சேஞ்சில் இடிஜி காயின் வந்து USDT பேரில் லான்ச் ஆகுது. 27 அன்னைக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதனோட வித்ட்ராவல் 28/9/2021 UTCக்கு வந்து வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லியிருக்கிறாங்க கூகாயின் எக்ஸ்சேஞ்சில். எல் பேங்க் எக்ஸ்சேஞ்சில் ஹெச்குன் காயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க USDT பேரில். டெபாசிட் வந்து 27/9/2021 இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. நாளைக்கு ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க 28/9 அன்னைக்கு. வித்ட்ராவல் 29/9/2021 UTCக்கு வந்து வித்ட்ராவல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு எல் பேங்கோட அஃபீஷியல் ட்விட்டர் பேஜில் தகவல் வெளியிட்டிருக்காங்க. XT.com எக்ஸ்சேஞ்சில் க்ளீ காயின் USDT பேரில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டெபாசிட் வந்து 26/9/2021 நேற்றே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ட்ரேடிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. வித்ட்ராவல் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபேமஸான எக்ஸ்சேஞ்சான கிராக்கன் எக்ஸ்சேஞ்சில் ரேடியம் அண்ட் ஆக்சிஜன் இந்த ரெண்டு காயினும் லான்ச் பண்ணுறாங்க. டெபாசிட் வந்து லைவில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் வந்து 28/9/2021 UTCக்கு வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் பிட் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் ETM காயின் USDT பேரில் லான்ச் பண்ணிக்கிறாங்க. 27/9/2021 இன்றைக்கி டெபாசிட் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. வேணுன்றவங்க பிட் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் ETM காயினை பை பண்ணிக்கிறது. அப்கமிங் ஈவெண்ட் செக்மெண்ட்டில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது MEXC ப்ரோ எக்ஸ்சேஞ்சில் SYN காயின் வந்து USDT பேரில் லான்ச் பண்ணுறாங்க. 27/9/2021 இன்றைக்கி 11 UTCக்கு. அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஏர்ட்ராப் செக்மெண்ட்டு, இது வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்கிற ஆன்கோயிங் ஏர்ட்ராப் செக்மெண்ட்டு. காயின் மார்க்கெட் கேப்பில் இருந்து அவங்க கொடுத்துருக்கிற இந்த ஏர்ட்ராப்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எபிக் ஹீரோ 3D NFT காயின் வந்து 10,000 வின்னர்ஸுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க. இன்னும் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 16 hours தான் இருக்குது. அட்டன் பண்ணாதவங்க அட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்தது டிஃபை வாரியர் காயின் 2,000 வின்னர்ஸுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்தது விர்வியா ஆன்லைன் ஷாப்பிங் காயினும் 5,000 வின்னர்ஸை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதனோட வரிசையில் அடுத்தது எல்மேன் காயின் வந்து 4,000 வின்னர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. கேமிஃபை ப்ரோட்டோக்கால், அடுத்தது மெட்டா ஹீரோ அண்ட் டி ஹீரோ, இந்த காயின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஏர்ட்ராப்பை இப்போ அட்டன் பண்ணலாம். அடுத்தது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது அப்கமிங் ஏர்ட்ராப்ஸ், இனிமேல் வரப்போகிற ஏர்ட்ராப்ஸு. ஃபஸ்ட்டு த ரீசார்ஜ் காயின் 1,000 வின்னர்ஸ்க்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது எவர்நெட் காயின் வந்து 5,000 வின்னர்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது மூன் பாட் காயினும் 1,000 வின்னர்ஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இனிமேல் வரப்போகிற ஏர்ட்ராப்ஸ். அதனோட வரிசையில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிற ஏர்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா HUSL காயின் 100 வின்னர்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது கிளப் டாங்கி காயின் 1,000 வின்னர்ஸ்க்கு, கியூபிட் காயின் 2,000 வின்னர்ஸ்க்கு, அண்ட் WNT காயின் 21,000 வின்னர்ஸ்க்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. சில காயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் நிறைய வின்னர்ஸ்க்கு கொடுப்பாங்க. 21,000 வின்னர்ஸ் அப்படிங்கிறது அதிக அளவு தான். ஆக்சுவலாக இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் காயின்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6-7 ஏர்ட்ராப் நம்ம அட்டன் பண்ணலாம். அதில் ஏதாவது ஒரு ஏர்ட்ராப் கிடைச்சதுனாலே மினிமம் $4 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஒரு 3 days முன்னாடி நான் அட்டன் பண்ண ஏர்ட்ராப் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காயின் மார்க்கெட் கேப்பில் அட்டன் பண்ண ஏர்ட்ராப் தான் இது. கேக் பேங்க் அப்படிங்கிறது வின் ஆயிருக்கு அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் எனக்கே வந்திருக்கு. இதனோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு $4 இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக 4 ஏர்ட்ராப் அட்டன் பண்ணேன். 4 ஏர்ட்ராப்பில் 1 வின்னிங் வந்துருச்சு, 3 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இன்னும் வின்னிங் ஆகணும் ஆச்சுன்னு சொல்லலை, ஆகலைன்னு சொல்லலை. ஸோ அவங்களே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து நம்ம அந்த காயினை ஈஸியாக வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப குறைவு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே ஜஸ்ட் அவங்களோட சேனலை ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி அண்ட் வந்து ட்விட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரிஸ்கியான எந்த ஒரு டாஸ்க்குமே இருக்காது.
ஓகேங்களா. ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம், ரிஸ்க் இல்லாமல் ஏர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்காக ஏதாவது ஒன்று அட்ராக்டிவாக பெரிய நிறைய காயின்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு ஏதாவது ஒரு பாட்டில் போயிட்டு ஏமாந்துட்டுருக்காமன்னு வந்து அதை வச்சு ஹேக் பண்ணி எடுக்கிறவங்களும் நிறைய இருக்காங்க ஓகேங்களா. ஸோ அஃபிஷியலாக இருக்கிற ஏர்ட்ராப்ஸை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கும் சேஃப் ஓகேங்களா. நம்மளோட ஏர்ட்ராப் சேனல் தனியாக இருக்குது, டெலகிராம் சேனலு, அதனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மோஸ்ட்லி லாட் டோக்கன் எக்ஸ்சேஞ்சோடது அதில் கொடுத்துட்ருக்கோம், அதுவும் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் இது எல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக்கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.